உலகளாவிய நாடக கலை ரசிகர்களுக்கும் கலைஞர்களுக்கும் மாயாகுளம் மாதவன் யூடியூப் சேனல் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம். நம்முடைய சேனலிலே வெளிவந்திருக்கிற தாளக்கலைஞர் சின்னத்தம்பி அவர்களுடைய நேர்காணலை பார்த்துவிட்டு அவர்களுக்கு உதவுகின்ற வகையிலே பல நண்பர்கள் நன்கொடைகளை அளித்து வருகிறார்கள். அவர்களுக்கும் எங்களது மாயாகுளம் மாதவன் யூடியூப் சேனல் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இம்மாதிரியான காணொலிகளை பார்த்துவிட்டு உதவி செய்வதற்காகவே யாதும் ஊரே என்றொரு வாட்ஸ்அப் குழுமம், புலன குழுமம் ஒன்று உருவாகியிருக்கிறது. நாட்டரசன் கோட்டை ஜெயலட்சுமி கண்ணன் அவர்களை மையமாக வைத்து இந்த குழுமம் தொடங்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது 20 பேரோடு இந்த குழுமம் இயங்கி கொண்டிருக்கிறது. அவர்கள் சார்பாகவும் சின்னத்தம்பி அண்ணன் அவர்களுக்கு ஒரு உதவி கிடைத்திருக்கிறது. இதுபோல பல நேயர்கள் இன்னும் உதவ முன்வந்து கொண்டு இருக்கிறார்கள். அத்தனை நண்பர்களுக்கும் எங்களது மாயாகுளம் மாதவன் யூடியூப் சேனல் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை பாதம் தொட்டு சமர்ப்பிக்கிறோம். மேலும் இம்மாதிரியான கலைஞர்களை வெளிக்கொணரவும் எம்முடைய மாயாகுளம் மாதவன் யூடியூப் சேனல் முனைகிறது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாயாகுளம் மாதவன் சார் அவர்களுடைய யூடியூப் சேனலில் இருந்து எனது குடும்பத்தினுடைய கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்து இந்த யூடியூப் சேனலை பார்த்த அனைவரும் உதவி செய்திருக்கிறார்கள். என் குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்காக அது பெரிதும் உதவியாக இருக்கிறது. அவர்களுக்கு என் மனமார்ந்த என் குடும்பத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவகோட்டை அருகில் உள்ள கண்ணங்குடி அவரது சொந்த ஊர். தற்பொழுது இருப்பு தென்கொரியாவில் இருக்கிறார்கள். பெயர் பழனி, டாக்டர் பழனிஜி அவர்கள். அவர்கள் இந்த யூடியூப் சேனலில் பார்த்த இந்த என் குடும்பத்தினுடைய சூழ்நிலையை அறிந்து ஒரு 4000 ரூபாய் உதவி செய்திருக்கிறார்கள். மேலும் கமுதி அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மணிமுத்தையா அவர்கள் தற்பொழுது சவுதியில் இருக்கிறார்கள். அவர்கள் அங்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த யூடியூப் சேனலில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்து 1000 ரூபாய் முதலில் உதவி செய்தார்கள். அது மட்டுமல்லாது அந்த நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மேலாளர் அவர்களிடம் எடுத்துரைத்து பெரும் மதிப்பிற்குரிய மேலாளர் ஐயா அவர்கள் ஒரு 3000 ரூபாய் எனக்காக. மேலும் தேவகோட்டையில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பிலே உறுப்பினராக இருக்கக்கூடிய பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா ரவிக்குமார் அவர்கள் இந்த கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்து யூடியூப் சேனலை பார்த்துவிட்டு எனக்காக 1000 ரூபாய் உதவி செய்திருக்கிறார்கள். மேலும் அவர்களுடைய அந்த நிறுவனத்தில் அந்த இயக்கத்தில் என்னை ஒரு சில வாய்ப்புகள் கொடுத்து பாடுவதற்கும் சில வாய்ப்புகளை கொடுத்து முதன் முதலாக அறிமுகம் செய்திருக்கிறார்கள். மேலும் இன்னும் சில வழிமுறைகளுக்கு எனக்கு உதவி செய்வார்கள் என்று மிகவும் உற்சாகப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாது வரவணி என்கிற ஊர், அவர் இருக்கக்கூடியது பாம்பேயில் இருக்கிறார்கள், பெயர் ஞாபகம் இல்லை. அவர்கள் எனக்காக 500 ரூபாய் உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது நாட்டரசன் கோட்டையிலே மரியாதைக்குரிய அம்மா ஜெயலட்சுமி கண்ணன் அம்மா அவர்கள் என்னை வரவழைத்து யாதும் ஊரே என்கிற வாட்ஸ்அப் குழு மூலமாக எனக்கு 5000 ரூபாய் உதவி செய்திருக்கிறார்கள். ஆகவே அத்தனை பேர்களுக்கும் எனது என் குடும்பத்தின் சார்பாகவும் மேலும் மாயாகுளம் மாதவன் யூடியூப் சேனல் நிறுவனத்தார்கள் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் நண்பர்களே, என் பேர் ஜெயலட்சுமி. நான் நாட்டரசன் கோட்டையில இருக்கேன். நாங்கள் யாதும் ஊரே அப்படின்னு ஒரு தன்னார்வ குழு வந்து நடத்திட்டு இருக்கோம். எங்களோட நோக்கமே வந்து நம்மளால முடிஞ்ச அளவு வந்து மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படிங்கறதான். அந்த அடிப்படையில வந்து மாயகுல மாதவன் அண்ணனோட சேனல்ல ஒளிபரப்பான சின்னத்தம்பி அண்ணனுடைய வீடியோ பார்த்தோம். வீடியோ பார்த்துட்டு எங்களோட குழுவுல இருக்க எல்லாருமே சேர்ந்து எங்களால முடிஞ்ச அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணி நாங்கள் வந்து அவங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கலான் இருக்கோம். இப்போ எங்களோட குரூப்ல வந்து ஒரு 20 பேர் தான் இருக்கோம். அதனால ஒரு குறிப்பிட்ட தொகை தான் எங்களால் வந்து கலெக்ட் பண்ண முடிஞ்சது. கூடிய சீக்கிரம் எங்களுடைய இந்த தன்னார்வ குழு வந்து உங்கள் எல்லாருடைய ஆசையோட வந்து ஒரு நாள் வந்து ஒரு பெரிய நிலைமைக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. என்னுடைய இந்த தன்னார்வ குழுவில் என்னோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களோட பெயரை வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இது வந்து ஒரு விளம்பரத்துக்காகனு இல்லை, இதை பார்த்து நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தன்னார்வ குழு தொடங்கி அது மூலமாக நிறைய பேர் பயனடையணும் அப்படிங்கிறதான் எங்கள் குழுவோட நோக்கமே. என்னுடைய யாதுமூரி தன்னார்வ குழுல பயணம் செய்யக்கூடிய நண்பர்களோட பேர் மட்டும் நான் சொல்றேன். பிரியங்கா, அருண், தினேஷ், வினோத், செல்வமணி, சரத், மாரி, இந்துஜா, கார்த்திக், மாதவன், சுகன்யா, ஸ்ரீதேவி,
கனிமொழி, சகாயம், ஜனனி, ஜெயலக்ஷ்மி, ரூபன், சந்தோஷ், ஈஸ்வரி, பிரியங்கா. இப்போதைக்கு நாங்கள் எல்லாருமே அந்த தன்னார்வ குழுல வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் வந்து நிறைய நண்பர்களோட நாங்கள் இந்த எங்களுடைய இந்த தன்னார்வ குழுவை வந்து பெரிய நிலைமைக்கு எடுத்துட்டு போய் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இப்போ நாங்க வந்து இந்த மாதம் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ண அமௌண்ட் வந்து 5000 ரூபீஸ். அதை வந்து நாங்கள் சின்ன தம்பி அண்ணன் கொடுக்கறத வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். வணக்கம்.